ஹலோ கைஸ், உங்கள் டிப்டோன்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது மை சேனல். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்கிமான் ஜர்னிஸ் இன் இந்தியா. ஆமாங்க, மார்வல் ஹெச்கியூலையான்னு கேட்காதீங்க. இல்லை, எல்லா நாடுகள்லேயுமே வந்து போக்கிமான் வந்துருச்சு. போக்கிமானில் வந்து ஜேர்னிஸ் வரைக்கும் வந்தாச்சு. எல்லாமே ஜப்பானில் வந்து எல்லா சீசன்ஸுமே எடுத்து டப் பண்ணி போட்டிருக்காங்க அவங்களுடைய ஓன் லாங்குவேஜஸில். இந்தியாவில் வந்து அந்த மாதிரி பண்ணலை. இப்போ தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டே எடுத்திருக்காங்க. அப்புறமா இன்னும் வந்து எக்ஸ்பை இருக்குது, சன் அண்ட் மூன். அதுக்கப்புறமா தான் வந்து ஜேர்னிஸே வருவாங்க. அதுக்கு ரொம்ப லேட்டாக ஆகும். ஆனால் போக்கிமான் அது மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே போக்கிமானுக்குன்னு அஃபீஷியல் வெப்சைட் அப்புறமா வந்து யூடியூப் சேனல் ஒன்று இருக்கும். இந்தியாவுக்குமே இருக்குது, போக்கிமான் இந்தியான்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஆனால் வந்து அந்த சேனலில் வந்து இன்னுமே வந்து ஆக்டிவாக இல்லை. நம்மளோட அந்த சேனல் வந்து ஆக்டிவாக இல்லை, யூடியூப் சேனல் வந்து. ஏன்னா அதில் வந்து அப்படியே வந்து டப் பண்ணுறதுக்கு இவங்கக்கிட்ட ரைட்ஸ் இல்லைல்ல. அது வந்து டிஸ்னி இந்தியா கையில் தான் இருக்குது. அதனால் வந்து இவங்களால ஒன்றுமே செய்ய முடியலை. அதனால் வந்து ஜாப்பனீஸ்லேயே அப்படியே வந்து போட்டு நின்றாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து சரி, நம்ம வந்து மறுபடியும் வந்து டப் பண்ணி போடலாம், நம்மளே டப் பண்ணி போடலாம், டிஸ்னி இந்தியாக்கிட்டேருந்து வாங்க வேண்டான்னு நினச்சிண்டு அவங்க வந்து புது சீசனை வந்து டப் பண்ணி போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஜேர்னிஸ் வந்து டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து சொல்ல வரும். இங்கே அவங்க வந்து போட்டிருக்காங்க, அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போக்கிமான் இந்தியான்னு இதை போக்கிமான் ஏஷியா அஃபீஷியல் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருக்காங்க. நமக்கு கண்டிப்பாக வந்து ஹிந்தியில் வரும்ன்றது தெரியும். அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே வருது, இருந்தாலுமே வந்து ஹிந்தியில் வரும்ன்றது தெரியுது. பட் வந்து அது தமிழன் தெலுங்கில் வருமானு தெரியல. தமிழன் தெலுங்கில் போடுறதுக்குமே நிறையா வாய்ப்பு இருக்குது, டப் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து டப் பண்ணி போடுவாங்களான்றது தெரியல, அஃபிஷியலாக தெரியல. ஸோ இந்த வீடியோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக இருந்தால். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரையும் உங்களை நம்ம வந்து விடைபடுவது தீக்ஷித் டாடா. சி யூ, பை பை.